ரவிச்சந்திரன் போன்றவர்களை எல்லாம் கரெக்டா 9 மணிக்கு 8 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 1 மணி நேரம் நீங்க அவர் பேட்டி எடுங்க, அப்பதான் பத்தாது. அது கூட பத்தாது அவருக்கு. விட்டு போன மாநிலங்கள் எல்லாம் படப்பட படப்படப்படன்னு அவருக்கு முடியல. இந்த கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி பிஜேபியில ஆர்எஸ்எஸ்க்கு அவர் போட்டுடலாம். அவர் நல்ல நல்ல எல்லா மாநிலங்கள்லயும் நல்ல மனப்பாடம் பண்ணிருக்காரு பாருங்க, அதுதான் ரொம்ப ஆச்சரியம். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, ஐயா கலைஞருடைய பிறந்த நாளில், அவருடைய 101வது பிறந்த நாளில் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை, ஐயா கலைஞரனுடைய வாழ்த்துக்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நாளை மக்கள் நற்சான்று அளிப்பார்கள். மாண்புமை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றியாக நாளை வெற்றி அமையும். அந்த வெற்றியின் அடிப்படையில் மிஸ்டர் ரவிச்சந்திரன் இன்னும் 2 நாள்ல எங்க அண்ணன் மகன் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக போறாரு. அதுக்கு நீங்க பதில் சொல்லணும்னா கூட நீங்க சொல்லிடலாம். என்னை பொறுத்தவரையில் நாங்கள் புதுவை உள்ளிட்ட 40 தொகுதிகளையும் நாங்கள் கட்டாயம் வெற்றி பெறுவோம். அதில் வந்து எந்த விதமான மாறுபாடும் இருக்க போவதில்லை. இதுல உங்களுடைய கேள்வி என்னன்னா, நீங்க இந்த கருத்து கணிப்புக்குள்ளத்தான் நம்ம விவாதிக்கிறோம். அப்படி விவாதிக்கிறப்ப ஒன்னை ஏத்துக்கிட்டு ஒன்ன மறுக்க முடியாது. அதனாலதான் நான் வந்து கடை தொலைக்காட்சிகள்ல சொன்னேன், வடபுலங்களில் எப்படி ஒரு சூழல் இருக்கும் என்று சொன்னால் அது வருத்தத்தை அளிக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சிக்கு தலைவர் அண்ணன் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு நற்சான்று மக்கள் வழங்கியிருக்கிறார்கள் அப்படின்னு இதைத்தான் நான் 2 நாளாகவே பதிவு செய்துட்டு இருக்கேன் நான். எனவே இன்றைக்கு இது பலிக்குமா பொய்க்குமா என்றால் அது நாளைக்கு மத்தியானம் 12 மணிக்கு தெரியும் அது என்ன நடக்க போகுது. உங்களுக்கே அந்த நம்பிக்கை இல்லையா பலிக்கும் அப்படின்னு? பலிச்சுன்னு சொல்ல மாட்டீங்களே? இல்ல இல்ல இல்ல, வெற்றி பெறும், வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நீங்க அதை வந்து எப்படி வெற்றி பெற்றுத்தான் ஆக வேண்டும் இல்ல, நாளைக்கு மதியம் தெரியும்னு சொல்றவங்களதான். வெற்றி என்பது நாளை மதியம் தெரியும். நாளை மதியம் 12 மணி 1 மணிக்கு எல்லாம் வந்து இந்தியா கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையில ஒண்ணு எங்களுக்கு ஒண்ணும் குறைச்சல இல்ல. பிஜேபி வந்து தமிழ்நாட்டுல 16 சீட்டு ஜெயிக்கிறாங்கன்னு நம்பிக்கை இருக்கிறப்ப நாங்க இந்தியா கூட்டணி வடபுலத்துல நாங்க ஜெயிப்போங்கிற நம்பிக்கை எங்களுக்கு எப்படி இல்லாம இருக்கும் எங்களுக்கு?